ஹாய் சார், ஏன் பொங்கல் கொண்டாடுறாங்க? இந்த விவசாயிகள்லாம் வந்து இந்த இயற்கைக்கு நன்றி செலுத்தும் விதமாக பொங்கல் கொண்டாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அசாமில் பொங்கல் என்னன்னு கொண்டாடுறாங்க? பொங்கல் கொண்டாடுவாங்களோ? பொங்கல் 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 தெரியல சார். தேங்க்யூ சார். தெரியல. நன்றி நன்றி. ஹாய் மேம். ஹாய் சார். பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்க? சூரியனை வழிபடுறதுக்காக கொண்டாடுறோம் சார். அசாமில் பொங்கல் என்னன்னு கொண்டாடுறாங்க? அசாமில் தெரியலையே சார். தேங்க்யூ. ஹலோ சார். மிஸ்டர் வேலன், பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்கன்னு சொல்லி தெரியுமா சார்? பொங்கல் ஏன் கொண்டாடுறாங்கன்னு எங்களுக்கு கேட்டிங்கன்னா, பர்சனலாக எங்களுக்கு ஒரு நாலு நாள் லீவ் தராங்க. ஒன்று, இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன் வந்தால் நல்லாயிருக்கும். பார்த்து அடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை இந்த உலகத்தில் மக்கள் மனுஷ தோண்ட காலத்துலேருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரும் சொல்லியிருக்காங்களா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, புது அரிசியை வந்து சூரியனுக்கு படைக்கணும்னு சொல்லுவாங்க. ஃபார்மர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விலங்குகளுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் அவங்கள நம்ம எப்படி குழந்தைய பார்த்துக்கிறோமோ, நம்ம குளிக்க வச்சு பெயிண்ட்லாம் அடித்து பொட்டு வச்சு அதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. அங்க ஒருத்தர் அவசர அவசரம் வரான், அவன் போய் கேப்போம். வாங்க. ஹாய் சார். யார் நீங்க? நான் வேலன். கேள வேலையை காணும். சரி, இருந்துட்டு போட்டோம். பொங்கலுக்கு என்ன பண்ணுவீங்க? பொங்கல் பொங்கல் தான் பண்ண போறோம். காலங்காத்தாலும் போயிட்டு வந்து சிக்கிட்டமே. ஏன் பொங்கல் கொண்டாடுறாங்க? நான் அர்ஜென்டா போயிருக்கேன், பின்னு சொல்றேன். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா? சாதி, மதம், இனம், மொழி, பிறப்பு, இறப்பு இதெல்லாம் கடந்து கொண்டாடக்கூடிய ஒரு திருநாளாக தான் இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு இருக்கு. இந்த பொங்கல் திருநாளுக்கு நம்ம தமிழ் இலக்கியத்தில் எதுவும் ஆதாரம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும்பொழுது, நம்மளோட சீவக சிந்தாமணியில் மதுக்குலாம் அலங்கல் மாலை மங்கையர் வளர்த்த செந்தி புதுகலத்து எழுந்த தீம்பால் பொங்கல் அப்படின்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில அறிஞர்கள் இந்த பொங்கல் திருநாளை அந்த காலத்தில் நமக்கு இந்திரா விழா அப்படின்னு கொண்டாடிக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னா, நமக்கு மனிதர்களுக்கு உணவு அப்படின்றது அவசியமா இருக்கு. இந்த உணவு அப்படின்றத அந்த காலத்தில் உழவு மூலியமா நமக்கு உருவாக்கி இருக்காங்க. அந்த உழவுக்கு உதவியா இருக்கக்கூடிய இயற்கை சூரியனா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் போற்றி வணங்கக்கூடிய ஒரு திருநாளாக தான் இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு அமைஞ்சிருக்கு. இதை தமிழ்நாட்டில் மட்டும் தான் கொண்டாடுறாங்களான்னு சொல்லி பார்க்கும்போது, தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலகத்தில் கூடிய பல நாடுகள் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் அப்படின்னு இதை கொண்டாடுறாங்க. இந்த பொங்கல் திருநாள் அப்படின்னு தான் பஞ்சாப்ல பைசாக்கி மகிழ்ச்சி பொங்கி வரும் சொல்லி வாழ்த்துக்கிறோம்.